அந்தையூர் பத்ரகாளியம்மன் கோயில் வளாகத்தில் தமிழ் மரபு கட்டளை தலைவர் சுபாஷினி தலைமையில் ஆய்வு நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் அந்தையூரில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயில் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த கோயிலாகும். இங்கு 2006 கோயில் கும்பாபிஷேகத்திற்கு ஆகம விதிப்படி சிலைகள் எடுத்து வைக்கப்பட்டன. அப்போது சில சிலைகள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கோயிலில் உள்ள சிலைகளை பராமரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த கோயிலில் தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவர் சுபாஷினி சிலைகளை ஆய்வு செய்தார். இது பற்றி அவர் கூறும்போது, இந்த கோயிலில் தற்கொலைப்படை வீரர் சிலையுடன் உடன்கட்டை ஏறும் மனைவி சிலை உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த சிலை நாட்டிற்காகவும் தங்களது ஊருக்காகவும் தங்களை தாங்களே பலி கொடுக்கும் சிலையாகும். இது ஆங்கிலேயர் காலத்திற்கு முற்பட்ட அரிய வகை சிலை என்றும், தமிழ் மக்களின் பழங்கால வாழ்க்கை முறைகளை எடுத்துரைக்கும் விதமாக இந்த சிலைகள் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவகுமார், கோயில் செயல் அலுவலர் பாலமுருகன், காவல் அதிகாரி ரவி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இன்று நாம் இங்கு கண்டெடுத்திருக்கின்ற இரண்டு இந்த நவகண்டங்களும் இரண்டு வெவ்வேறு விதமானவையாக இருக்கின்றன. ஒன்று ஒரு வீரன் மட்டுமே இருந்து செய்வது போன்ற நவகண்டம், தன்னை கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலை செய்வது கொண்டு தன்னை அர்ப்பணிப்பது போன்ற ஒரு சிலையை நாம் பார்க்கின்றோம். இன்னொன்று ஒரு வீரனோடு அவனுடைய மனைவியும் சேர்ந்து செல்வது போல, அதாவது ஒரு சதி வழிபாடு மாதிரி இருக்கின்றது. அதாவது அந்த வீரன் இறந்து போகும்போது அவருடைய மனைவியும் இறந்தே சேர்ந்தே அவரும் இறந்து போகின்றார். அவர்களை சிறப்பிக்கும் வகையில் மக்களையே எடுத்த ஒரு கல் இந்த நடுகள் என்று நாம் சொல்லலாம். ஆக இரண்டு வகையில் இந்த நடுகள் இருக்கின்றன. இதனை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்தால் இவை எந்த காலத்தவை, எந்த சிற்றரசர்களின் பின்னணியோடு இது நடந்தது என்று போன்ற செய்திகளை நாம் நிச்சயமாக அறிவோம்.